அதெல்லாம் இவங்களால தாங்க முடியுமா மாநில தலைவர் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுத்துருவாரா அவரு அவர் யார் சார் விட்டு கொடுக்குறது நீ உட்காரணும் உட்காரணும் எழுந்துடணும் எழுந்துடணும் டெல்லி என்ன தலைமை என்ன சொல்றதோ அதை தான் கேட்டு உட்காந்துருக்கணும் பாஜகவுடன் எப்பவும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்ல எடப்பாடி பழனிசாமி இப்போ வந்து தேர்தல் நேரத்தில் தான் முடிவு செய்யப்படும் அப்படிங்கிறாங்க ஐயோ அப்படிலாம் ஆகக்கூடாது இப்போ அலையன்ஸ் இல்லாமல் சத்தியமாக பிஜேபியால் வெற்றி பெறுவது என்பது வாய்ப்பே கிடையாது அப்போ யாரோட நீங்கள் அலையன்ஸ் போட முடியும் திமுக கூட்டணியில் வெளியில் போகிறதுக்கு ஒருத்தரம் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நம்புறேன் கம்யூனிஸ்ட்டு போக மாட்டாங்க விசிக்கு அவங்க கட்சியில் ஒரு பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுன் அவங்களெல்லாம் கைட்டு விட்டுப்பிட்டு அவர் அவரை சைலன்ஸ் பண்ணுவார் திருமாவள மாதிரி பார்க்குறது ரொம்ப கஷ்டம் சார் ஹைலி பிரின்ஸ்பல்டுமா ஆதவ் அர்ஜுன் திட்டையே கட்டிக்கல அவரு அவரை வந்து கொஞ்சம் சைலன்ஸ் பண்ணணும் கீமான சில தலைவர்கள்லாம் அதெல்லாம் விரும்பவே இல்லை இவருடைய அதீதமான பேச்சை விரும்பவே இல்லை ஆளும் கட்சி ஆண்ட கட்சி செய்த ஊழல்களை கணக்கெடுக்க போறாரு யாரு விஜய் ஊழல் பண்ணா இவன் ஊழல் பண்ணா நீ ஊழல் பண்ணதெல்லாம் யாரு தனிப்பட்ட முறையில இவர் என்ன போய் தான் பரம யோகியம் மாதிரியும் அவங்களாம் ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கவர்னர்கிட்ட போய் கொடுக்குறேன்னு சொன்னா நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அரசு விமர்சகர் கல்வியாளர் முனைவர் திரு ராமசுப்ரமணியம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் எடப்பாடி பழனிசாமியிட்ட செய்தியாளர்கள் கேட்குறாங்க பாஜக பாமகவுடன் திருப்பி கூட்டணி வருமா அப்படிங்கிறப்ப ஒத்த கருத்து உடையவங்கள்கிட்ட கூட்டணி அப்படிங்கிறார் திருப்பி கேட்கும்போது இப்போவே எதுவும் சொல்ல முடியாது தேர்தல் நேரத்தில் தான் சொல்ல முடியும் இப்போ ஒன்று சொல்றது அப்போ வந்து மாறுபடலாம் தேர்தல் நேரத்தில் தான் இருந்தாலும் முடிவு செய்யப்படும் அப்படிங்கிறார் இது ஒரு விவாதமாக இருக்கு பாஜகவுடன் எப்போவும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி இப்போ வந்து தேர்தல் நேரத்தில் தான் முடிவு செய்யப்படும் அப்படிங்கிறாரு அப்படின்னு ஒரு விவாதமாக மாதிரி நடக்குது நீங்கள் இதை எப்படி பார்க்கணும் இப்படி தான் போய் முடியும்னு எனக்கு என்னுடைய அனுமானம் அப்படி தான் சார் இருந்தது அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் சார் பிஜேபி கூட்டணியிலேருந்து வெளியில் வந்து என்டிலேருந்து வெளியில் வந்தது இங்கே இவர் நம்ம பிரதமர் ஒரு மீட்டிங் போடுறாரு அதில் முக்கிய விருந்தினருங்கிறது திரு பழனிசாமி ஏபிஎஸ் தான் அங்கே டெல்லியிலாம் போயிட்டு வந்த பிறகு தான் திடீர்னு அவருக்கு ஞானத்தை வந்தது பிஜேபியோட கூட்டு சேர முடியாதுன்னு அதுக்கு காரணம் யாருன்னா ஏன்னா தானே தலைவர் நான் தான் எல்லாம் என் தலைமையில் தான் இந்த எலெக்ஷன் நடக்கணும் எதிர்காலத்துலேயும் கூட பிஜேபியை தான் முன்னிறுத்தணும் என்னை தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்னு சொன்னது மட்டுமல்லாமல் அண்ணாதுரையை கடுமையாக விமர்சனம் பண்ணிடுது ஜெயலலிதா விமர்சனம் பண்ணுது ஏடிஎம்கே ஒரு ஊழல் கட்சின்னு ரொம்ப கடுமையாக கடுமையாக விமர்சனம் பண்ணது இதெல்லாம் வந்து இவருக்கு ஒத்து வரலை ஈபிஎஸ் அவர்களுக்கு ஒத்து வரலாது இயற்கை தான் அவங்களால தான் நாலு இடம் வந்துங்கிறது ஊர் வளர்றது எல்லாருக்கும் தெரியும் பிஜேபிக்கு அதிமுக இல்லம்னா முடியாது அதேமாதிரி பிஜேபி ஒரு சில இடங்களில் கோயம்புத்தூர் சைடில் அதிமுக வெற்றி பெறுவதற்கு உதவி செய்திருக்கலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்களுக்குன்னு ஒரு பாக்கெட்ஸ் எல்லாம் இருக்குது ஆனால் அவரை அவரை ரொம்ப கடுமையான விமர்சனம் செஞ்சது தனிப்பட்ட முறையில் இபிஎஸ்எஃப் விமர்சனம் செய்தது அது வந்து இயற்கை இல்லாத ஒரு நிலைமை தான் அதன் காரணமாக முடியாதுன்னு சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாமல் கட்சியில் நிறைய பேர் சொல்லிட்டாங்க நாம் தோற்று போனதுக்கு முக்கியமான காரணம் மைனாரிட்டி நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அதற்கு காரணம் பிஜேபியோட அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதெல்லாம் அவர் மனசில் பட்டு எல்லாரும் கூடி பேசுகிற மாதிரி பேசி ஒரு முடிவெடுத்து அவர் வந்து இனிமே பிஜேபியோட ஒட்டோ உறவோ கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிடையாதுன்னு முன்னாடியே சொன்னார் அதெல்லாம் காலப்போக்கில் சரியாக போயிடும் காலக்கிரமேணா அப்படிம்பாங்க அது மாதிரி காலப்போக்கில் அதெல்லாம் சரியாக போயிடும் இப்போ என்னென்னா ரெண்டாவில் போய் உட்காந்திருக்காரு இப்போ இந்த மாத கடைசியில் வரப்போறாரு வந்தால் கூட அவர் இங்கே ப்ரெசிடெண்ட் ஆவாரா மறுபடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குடி தான் என்றால் இப்போ நட்டா அவர்களுடைய தலைமை மாறுவதற்கு வாய்ப்பு இந்த மா இந்த மாதம் இந்த வருஷம் எண்டில் மாற்றப்படும் அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் மா மாறுதல்கள் ஏற்படும் அந்த சமயத்தில் இங்கே வச்சுக்காமல் அகில இந்திய அளவில் அவருக்கு பொறுப்பு எஸ்பெஷலி கர்நாடகாவில் அவர் ரொம்ப சிங்கமாக இருந்தவர் அவர் கர்நாடக சிங்கம்னு பேர் பெற்றவர் இல்லையா அதனால் கர்நாடக தள்ளி விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம் அது வேறு எங்கேயாவது கேரளா அது போன்ற சதர்ன் ஸ்டேட்ஸ் ஆனால் தமிழக அரசியலில் பாஜக வந்து ஒரு இடத்தை பிடிக்கணும் அப்படின்னு தீவிரமாக வேலை செஞ்சவர் பாஜக மாநில தலைவர் இப்போ அதை வந்து மேலும் தீவிரப்படுத்தி பாஜகவே இங்கே வந்து ஏதோ ஒரு வகையில் பிரதிநிதிகளை அதாவது சட்டமன்ற பிரதிநிதியோ பாராளுமன்ற பிரதிநிதியோ இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவர் உழைக்கிறார் இல்லை அப்படி இருக்கிறவர் இந்த மாநில தலைவர் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுத்துருவார் அவர் அவர் யார் சார் விட்டு கொடுக்குறதே நீ உட்காரனா உட்காரன்னா எழுந்திரா எழுந்துடணும் டெல்லி என்ன தலைமை என்ன சொல்கிறதோ அதை தான் கேட்கணும் உட்காந்துடணும் அதனால் இவராக வந்து நான் போக மாட்டேன் அட முடிச்சாங்கன்னா கட்சியை தூக்கி போட்டுருவாங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க சார் அவருக்கு அந்த மாதிரிலாம் ஒரு நான் இங்கே தான் உட்காருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் முரட்டு பிடி பிடிக்க முடியாது அதெல்லாம் நம்ம டெல்லி தலைமையும் பிஜேபி விரும்பவும் விரும்பாது பட் மெயின் இஷ்யூ என்னென்னா இவர் அங்கே போயிருக்கிற நேரத்தில் டெஃபினட்டாக பிஜேபி உள்ள நான் சொல்கிறது டெல்லி தலைமையில் ரொம்ப தீர்க்க ஆலோசனை நடந்து இப்ப இப்போ நான் கேள்விப்பட்டேன் சார் நிறையா நண்பர்கள் பிஜேபியில் இன்னும் தொடர்ந்து இருக்காங்க அவனுடைய இது இருக்கு பாருங்கள் இந்த மெம்பர்ஷிப் ட்ரைவ் தட் ஆஸ் ப்ரூவ் டு பி எ நான் ஸ்டேட்டர் இன்னும் சொல்ல போனால் அதில் வந்து தீவிர உறுப்பினர் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது அதேமாரி அப்படி ப்ராப்பர் அப்ளிகேஷன் கொடுத்து வெறும் மிஸ்டு கால் கிடையாது ப்ராப்பர் அப்ளிகேஷன் கொடுத்து தீவிரம் இப்படிலாம் எடுத்திங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு லட்சத்துக்கு மேலே தேரலை எனக்கு அது டீட்டெயில்ஸாக அனுப்பிச்சு நாங்கள் ஒரு ஒரு மாவட்டத்துலையும் எவ்வளோ பேருங்கிற மாதிரி யாரோ நண்பர் ஒருத்தர் பேசும்போது சொன்னார் ஸோ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா அந்த அளவு தான் அந்த டிரைவெல்லாம் இல்லை மெம்பர்ஷிப் முன்ன அந்த அளவுக்கு கிடையாது ஸோ இப்போ நாலு போன தடவை நான் சொன்னப்பில்ல போன தடவை வந்தது தேங்க்ஸ் டு ஏடிஎம்கே இந்த நாலு எம்எல்ஏஸ் வந்தாங்க இல்லைன்னா அதுவே நடந்திருக்காது இப்போ மறுபடியும் ஏதாவது அந்த நாலாவது வரணுமே அப்படின்னு நீங்கள் முயற்சி செய்தால் எஸ்பெஷலி இப்போ வானத்தீங்களாம் அவங்களால ஜெயிக்கவே முடியாது டெஃபினட்டாக ஜெயிக்க முடியாது இப்போ செந்தில் பாலாஜி மறுபடியும் அழில் வந்துட்டார் அவருடைய ஆதிக்கங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும் அதெல்லாம் இவங்களால் தாங்க முடியுமா எதிர்த்து போராட முடியுமா ஆள முடியாது ஆள முடியாது அண்ட் இன்ஃபேக்ட் மறுபடியும் பழைய குருடி கதவு திரடின்னு பழைய நிலைமை அதாவது சீரோங்கிற நிலைமைக்கு போயிடும் எம்பி ஒன்றும் கிடையாது எம்எல்ஏவும் ஒன்றும் இல்லாமல் போயிடும் அதுக்காக ஐயோ அப்படிலாம் ஆகக்கூடாது நமக்கு ஃபுட்வால் வேணும் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத கடுமையாக பிஜேபி முயற்சி செஞ்சுட்டுருக்கு அப்போ அலையன்ஸ் இல்லாமல் சத்தியமாக பிஜேபியால் மென் வெற்றி பெறுவது என்பது வாய்ப்பே கிடையாது அப்போ யாரோட நீங்கள் அலையன்ஸ் போட முடியும் இப்போ விஜய்னு உத்தர ஆரம்பிச்சிருக்காரு கட்சி இப்போ பிரபலமான ஆக்டர் அவர் அவர் என்ன சொல்கிறாரு பிஜேபியோட உறவு இல்லைங்கிற மாதிரி வெளிப்படையாக சொல்லிட்டார் அவர் ஸோ அப்போ பிஜேபியையும் விஜயையும் கூட்டு சேர்றது வாய்ப்பில்லை அடுத்தது எங்கே இருக்குது இந்த ஒன்லி ஆல்டர்னேட்டிவ் இஸ் ஏடிஎம்கே ஏடிஎம்கேவ நல்லா ஒழுங்காக தான் போயிட்டு இருந்தது அதை என்ன குழப்பி விட்டு நான் தான் தானே தலைவர்னு சொல்லிட்டு நாற்பதுக்கு நாற்பது டிஎம்கேக்கு எல்லோரும் வாதி வழங்கிட்டாங்க அப்போ நான் தான் லீட் பண்ணுவேன் எங்கள் தலைமையில் தான் இந்த தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் அதிமுக ஒத்துக்காது அதிமுக இருபத்தோரு பர்சன்ட்டு என்ன தான் ஒர்ஸ்ட்டு க சிச்சுவேஷனாக இருந்தாலும் இருபத்தொரு பர்சன்ட்டு குறவ இல்லாமல் இருக்குது அது வந்து இப்போ நீங்கள் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷனுக்கும் ரெண்ட மென்ன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எலெக்ஷனுக்கும் கன்ஸ்டபுளாக ஏடிஎம்கேவுடைய ப பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு ஏறி போச்சு ஏன்னா அது இல்லை மொன்ன அசம்பிளி எலெக்ஷன் அசம்பிளி எலெக்ஷனாக டெஃபினட்டாக இருபத்தோரை விட டெஃபினட்டாக இருபத்தஞ்சி இருபத்தாறு பர்சன்ட் ஷுவராக இருக்கும் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது ஏன்னா ஏடிஎம்கே அவங்க கேல்மைஸ் ஆவாங்க நம்ம ஸ்டேட்டுக்காக உழைக்கணுங்கிறதாக அந்த கட்சிக்காரங்களும் ரொம்ப கடுமையாக உழைப்பார்கள் பாடுபடுவார்கள் அதெல்லாம் சந்தேகமே இல்லை அப்படி இருக்கும்போது ஒத்த கருத்து உடையவர்கள் இப்போ வெதர் யூ லைட் ஆர் நாட் இன்னைக்கு பிஜேபிக்கு இந்த ஹிந்துத்வா அப்படிங்கிற கொள்கை சித்தாந்தத்தில் ஈடுபாடு உடையவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப பெரிய நான் கன்சர்பிள் அவள் சொன்ன மாதிரி பன்னெண்டு பர்சன்ட் அதெல்லாம் வந்து பிகாஸ் ஆஃப் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் இப்போ இவர் எடுத்துங்க பாமக போன்ற ஃபுல்லாக தான் அந்த நம்பர்லாம் வந்தது ஆகவே அதெல்லாம் நீ கழிச்சு விட்டீங்கன்னு வச்சு மாதிரி டிடி தினகரன் கட்சி ஓபிஎஸ் ஏதோ ஒரு பர்சென்டே ஒரு பர்சன்டே ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் எலிமினேட் பண்ணிங்கன்னா அவங்களோடது அஞ்சு ஆறு பர்சன்ட்டுக்கு மேலே டெஃபினட்டாக இருந்திருக்காது ஸோ அவ்வளோதான் இருக்கும் அதை வச்சு நீங்கள் ஜெயிக்க முடியுமா ஆனால் ஒரு கூட்டணி அப்படிங்கும்போது அந்த அஞ்சாறு பெர்சன்ட்டுன்னா இட்ஸ் அ குட் நம்பர் ஏடிஎம்கே இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட்டு இது ஒரு ஆறு பர்சன்ட்டு இன்னும் நம்ம இப்போ நம்ம கிருஷ்ணசாமி அவங்கெல்லாம் வந்து சேருவாங்க எப்பவும் இருக்கிறது போல் நம்மளை இவரெல்லாம் வேறு மற்ற பச்சை முத்து போன்றவர்கள் இவரோட தான் இருக்க போகிறாங்க பிஜேபியோட தான் வாசன் இவங்களாம் இருக்க போகிறாங்க ஜெயக்குமார் லெத்தி தெளிவாக சொல்கிறாரு இப்போதும் எப்போதும் கிடையவே கிடையாது கட்சி எடுத்து முடிவு அறிவிச்சாச்சு அதான் அப்படிங்கிறாரு பொன்றையெல்லாம் அதான் சொல்கிறாரு சார் அவர் அவர் அவரை ஃபைனல் இல்லை சார் அவருடைய வார்த்தை ஃபைனல் இல்லை சார் அவர் தான் வந்து முடிந்த முடிவு அதிமுகவை அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது ஆண்டு மோரவர் இந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச சமாச்சாரம் ஊர் உலகத்திலாம் தெரிஞ்ச சமாச்சாரம் முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் ஆறு பேர் முக்கிய தலைவர்கள் இவரெல்லாம் சேர்ந்துட்டு போய் ிஎஸை பேசி பிஜேபியோட பேச்சப் பண்ணிப்போம் நமக்கு கேஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு அதெல்லாம் அந்த மாதிரி சம்பவம் நடக்கலங்கிறாரு அதெல்லாம் என்ன அப்படி தான் சொல்லுவாங்க சரி இது வந்து எல்லோரும் ஊர் உலகத்துக்கு தெரிஞ்ச சமாச்சாரம் அவர் வந்து மறுக்கிறார் என்றால் அதுக்கு அதை நம்ம எப்படி எதை எதை ஏதுகிறது நடந்து நடந்துன்னு எல்லோரும் சொல்லும்பொழுது நடக்கவே இல்லை அப்படின்னு அவர் பேசுவது என்பது இயற்கை இல்லாது அது வந்து நிச்சயமாக புகைச்சல் இருக்க தான் செய்கின்றது அதனால் பிஜேபியோடு ஓடணும்னு பல முன்னாள் அமைச்சர்கள் தலைவர்கள்லாம் விரும்புவது என்பது உண்மை கேசஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் போட்டு எல்லோரையும் உள்ள பிடிச்சி ஈடியல்லாம் போட்டாங்கன்னு என்ன ஆறுது வெளியிலே வர முடியாது ஆகவே அதெல்லாம் சரி செய்கிறதுக்காக பிஜேபியோட நம்ம தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க இவரும் ரிலேஸ் பண்ணுறாரு இப்போ ப்ராபிளி டெல்லி தலைமை பிஜேபியும் சொல்லியிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தேமுதிக நாங்கள் உங்களோட தான் இருக்க போகிறோம் ரெண்டு நாள் முன்னாடி சொல்கிறாங்க அப்போ என்ன அவங்களுக்கும் அந்த சிக்னல் பற்றி தெரிஞ்சிருக்கும் டெல்லி பிஜேபி தலைவர் இங்கே கிடையாது வேறு யாரையோ போடுவோம் அது உங்களுக்கு அனுசரணையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு சிக்னல் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா எனக்கு அவர் இல்லைன்னா எனக்கு பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு இபிஎஸ் போட்டு செயல் அலாங் வித் பிஜேபி நீங்கள் சொல்கிறீங்க மீண்டும் பாஜக அதிமுக அந்த கூட்டணி வரத்துக்கு வாய்ப்பு ஆமாம் பாமக தேமுக வருது வாய்ப்பு சொல்கிறீங்க இன்னொன்று ஓடிக்கிட்டு இருக்கு விஜயும் அதிமுகவும் கூட்டணி வரும் சார் விஜயும் அதிமுகவும் கூட்டணி வரலாம் ஆனால் அதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நான் முன்னாடியே நான் ஒருத்தர் பேசினேன் உங்கள் அதிலே விஜய் தான் தான் முதல்வர்ங்கிறார் அந்த புஷி ஆனந்து திருப்பி திருப்பி சார் அவரும் அவர் தான் ஜென்ரல் செக்ரட்டரி அவர் வெளிப்படையாக சொல்லிட்டுருக்கார் நான் தான் எங்கள் தலைவர் தான் அவன் முதல்வர் அப்படிங்கிறாரு அதான் தான் இப்போ பாஜக மாநில தலைவர் வந்து நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்கிறதையே எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கல இதை எப்படி ஏற்றுக்குவார் அப்படின்லாம் சொன்னீங்க இல்லைன்னு சொல்லலை இப்போ நேற்று கே பி முனுசாமி சொல்கிறாரு விஜய் கட்சி ஆரம்பித்து ஒரு கொள்கை அறிவிக்கிறார் அதோட இல்லை ஆச்சில் பங்குன்னா சொல்கிறாரு இது நடைமுறையில் வரும்போது சில சிக்கல்கள்லாம் இருக்கும் இதெல்லாம் பார்ப்பார் பார்த்துட்டு இதை கூட அவர் மாற்றலாம் அந்த சிந்தனைகள் மாறும் சிந்தனைகள் மாற வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் சொல்கிறாரு இருக்கலாம் நான் ஐ ஐ கான் டூ ரூல் அவுட்ஸ் ஆனால் டெஃபினட்டாக நான் தான் முதல்வர் அப்படிங்கிற மாதிரியும் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற மாதிரியும் அந்த கான்செப்ட்லாம் வந்து ஏடிஎம்பி ஏற்றுக்காது எஸ் முதல்வரை வந்து மிகப்பெரிய கட்சியான அதிமுக அதனுடைய ஜென்ரல் செக்ரட்டரியான இபிஎஸ்ஆ அப்படின்னு அவர் வெளிப்படையாக அறிவித்தோன்னா டெஃபினட்டாக தெர் இஸ் எவ்ரி பாசிபிலிட்டி ஃபார்ன் அலையன்ஸ் பிட்வீன் இவர் விஜய் கட்சி அண்டு ஏடிஎம்கே அதில் ஒன்றும் வாய் அப்போ வந்து பிஜேபி அதோட இருக்காது ஏன்றால் விஜய் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார் நான் பிஜேபியோட கூட்டம் கூட்டணி கிடையாதுன்னு ஆகவே கொள்கை தெளிவான விளக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற எலெக்ஷனில் திமுகவுக்கு எதிரான கட்சிகள் ஓரளையில் திரள வாய்ப்பு இல்லை எல்லோரும் தர வாய்ப்பு இல்லை எல்லோரும் த தரல வாய்ப்பு இல்லவே இல்லை ஒன்று நீங்கள் சொன்னப்பில் தாவேக்க அப்படின்னு அவங்க அதிமுகவோடு சேர்றாங்கங்கிற பட்சத்தில் அவங்க டு கிவ் அப் தி டிமாண்ட் எங்களோட தான் சீஃப் மினிஸ்டர்ஷிப் அப்படிங்கிற அந்த டிமாண்டை விட்டுடணும் கூட்டணி ஆட்சிங்கிறதையும் முதல்ல பேசக்கூடாது ஆனால் பிறகு ஆகி வரும்பொழுது இவங்களுக்கு எழுபது எழுபத்தஞ்சு அவங்களுக்கு ஒரு முப்பது மற்ற எல்லாரையும் சேர்த்து ஒரு நூற்றி இருபது எல்லை அப்படிங்கிற மாதிரி வரும் பட்சத்தில் வேறு வழியே கிடையாது கூட்டணி ஆட்சி தான் இருக்க போகின்றது அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவு அதிமுக தலைமையும் எழுகும் இதுவரைக்கும் கூட்டணி ஆட்சிங்கிறது தமிழ்நாட்டில் கிடையாது ஆனால் அந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் வருகின்ற பட்சத்தில் வேறு வழி என்ன இருக்குது இது ஒரு பக்கம் வருது இல்லை திமுக கூட்டணியில் வந்து இப்போவே சலசலப்பு இருக்குது அது எப்படி உடையும் அப்படின்னு அதிமுக பருப்புல சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அவங்க அப்படி தான் அது எப்போ உடையணும்னு விரும்புகிறாங்க சார் எவ்வளோ சீக்கிரமாக உடைஞ்சோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்லிட்டு அதிமுக விரும்புகிறது அதற்காக நிறைய தூண்டில்லாம் போட்டு போட்டு பார்க்குறாங்க இதே மாதிரி தான் முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தாங்க எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு முன்னாடி விளக்கம் திருபாவூன்னு சொன்னாலோ இல்லை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி சார் இதேமாரி உடஞ்சி போகும் நிறைய பேர் வந்து சேர்வார்கள் யார் வந்துங்க அவங்களோட அமைக்கப்படும் எடப்பாடி சொன்னார் ஆ அதான் அப்போ தேமுதிக தவிர யார் யாருமே வரல இல்லையா உண்டா இல்லையா அப்போ அதேமாரி இவருக்கு என் பண்ண அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இபிஎஸை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக டிஎம்கே கூட்டணியை உடைகணுங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கார் அதற்காக சார் ஒன்றரை வருஷம் இருக்குது சார் அதுக்குள்ளே இப்போ மாண இன்னும் இன்றைக்கி நாளைக்கு நாளைக்கு தேர்தல் வந்துடுற மாதிரி இன்னும் பேசின்ட்டு இருக்காங்க ஆரோடம் தான் சொல்லிட்டு உக்காண்டாங்க செகண்ட் பாயிண்ட்டு இப்போ வந்து திமுக கூட்டணியில் வெளியில் போகிறதுக்கு ஒருத்தனை வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நம்புகிறேன் கம்யூனிஸ்ட்டு மாட்டாங்க அஃப்கோர்ஸ் பண்ண நிறைய பின்பிரிக்ஸை கொடுத்துட்டுருக்குறதுங்கிறது விசிகே அவங்க அவங்க கட்சியில் ஒரு பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு ஆதவன் ஆதோ அர்ஜுன் அர்ஜுன் ரெட்டி அப்படிங்கிறவர் அவர் தொடர்ந்து இப்போ இடகுடமாக பேசிகிட்டு இருக்கார் அதை வந்து அந்த கட்சி முக்கியமான தலைவர்களை விரும்பலைங்கிறது தெரிய தெரியவா தெரிய வருகின்றது அதனால் கடைசி நேரத்தில் அவர் தான் ஆமாம் அர்ஜுன் ஆதவ அர்ஜுன் அவங்களெல்லாம் கைட்டு விட்டுவிட்டு நீ கொஞ்சம் கவனம் கிடங்கன்னு சொல்லிவிட்டு திரு திருமாவளவன அவர் அவரை சைலன்ஸ் பண்ணுவார் இப்போவே திரு திருமாவளவன் மாதிரி ரொம்ப பிரின்சிபல்டு மேன் பார்க்குறது ரொம்ப கஷ்டம் சார் ஹைலி பிரின்ஸிபல்டு மேன் இஷ்டத்துக்கு கூட்டணிக்காக ஒரு பதவிக்காகலாம் அவர்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார் அவருக்குன்னு ஒரு கொள்கை ஒரு தனி பாதை அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அதனால் அவர் வந்து திமுக இஸ் டெஸ்டட் வெல் டெஸ்டட் கூட்டணி அது அந்த கட்சி நமக்கு த தகுந்த முக்கியத்துவம் தருகின்றது அப்படிங்கிறதெல்லாம் அவரெல்லாம் நல்லா தெரிஞ்சு அதை தான் திருப்பி திருப்பி இருக்கார் இன்னுமே அவரை டவுட் பண்ணுறதுல அர்த்தமே கிடையாது இல்லை இந்த பேச்சு வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி இல்லைன்னு சொல்கிறாரு திருபாலன் சொல்கிறாரு ஆனால் இந்த மாதிரியான பேச வேண்டாம் நல்லா சொல்லிட்டால இந்த கூட்டணி உறுதி அப்படின்னு சொல்லி அப்படி இல்லை அந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டியே கண்டிக்கல அவரு அப்படிலாம் சொல்கிறார் சார் அது 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 ஒரு நெருடல் தான் அது எல்லாரும் பேசுகின்ற விஷயந்தான் அந்த ஆதன் ஆதவ் அர்ஜுன் அவரை வந்து கொஞ்சம் சைலன்ஸ் பண்ணணும் அவ பண்ணாமல் இருப்பது என்பது அந்த கட்சிக்கே ஒரு நல்லது அல்ல அது நம்ம அதனுடைய முக்கியமான சில தலைவர்கள்லாம் அதெல்லாம் விரும்பவே இல்லை இவருடைய அதீதமான பேச்சை விரும்பவே இல்லைங்கிறது நல்லாவே தெரிகின்றது ஆகவே நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னது போல் ஓவர பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் தயசி வாய மூடின்னு சும்மா இருங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை அடக்கி வச்சுடுவார்னு நான் நம்புகிறேன் இல்லைனா அவரை கட்சி விட்டு வெளியில் போகிற மாதிரி நிலமையும் ஏற்படும் என்று நான் நம்புகிறேன் ரெண்டு ஆப்ஷனும் நடக்கும் இல்லை நான் இன்னொன்று கேட்குறேன் காங்கிரஸ் வெளில போடுமா சத்தியமாக போகாது காங்கிரஸும் போகாது பிசிபேயும் போகாது கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் போகாது அந்த டிஎம்கேங்கிறது அந்த கூட்டணி இன்டாக்டாக இருக்குது அது ஒரு நாற்பத்தஞ்சி நாற்பத்தாறு பர்சன்ட் இருக்குது அது அதுதான் வெற்றி கூட்டணியாக இருக்கு நீ என்ன தான் தந்த தகுந்தாலும் போட்டாலும் கூட இந்த எழுபதை வேறு ரீடைன் பண்ணிக்கிறது ஏடிஎம்கே வித் நியூ அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் ரொம்ப கடினமானது தான் சொல்லுவார் இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது அதுக்குள்ளே கூட்டணியை பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் இன்னும் ஒன்று வருஷம் இருந்தாலும் இப்போவே திமுகவும் வேலை ஆரம்பிச்சிருச்சு இரநூறு தொகுதி அப்படின்னு சொல்லி அதுக்கான பொறுப்பாளர்கள்லாம் போட்டு பணிகளை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே பண்ணிகிட்ருக்கிறாங்க புசா அப்படி நீங்கள் சொன்ன விஜயும் தீவிரமாக இருக்கிறாரு ஆளும் கட்சி ஆண்ட கட்சி செய்த ஊழல்களை கலக்கெடுக்க போகிறாரு யார் விஜய் வந்து மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவார் முடிஞ்சால் இது வந்து ஆளுநர்கிட்ட போய் புகார் கொடுக்குற அளவு கூட ஐடியா பண்ணியிருக்கிறாரு அப்படின்லாம் தகவல் ஒலி ஆகுது அதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் சொன்னது உண்மை தான் சார் இது விஜய்ங்கிறவர் யார் சார் ஒரு திரைப்பட நடிகர் பிரபலமானவர் நிறைய சம்பாதிக்கிறது இரநூறு கோடி இன்னும் ஒரு படத்து வாங்குறாங்கலாம் சொன்னாங்க அண்டு இன்கம் டேக்ஸ் கட்டுறதுல ஐ திங்க் நம்பர் டூ இன் த கண்ட்ரி பெரிய அளவுக்கு கட்டுறதில் நம்பர் டூ இந்த கண்ட்ரி அப்படின்னு நம்ம சில செய்திகள்லாம் பார்க்குறோம் அதெல்லாம் ரைட் ஆனால் இதுவரைக்கும் அவரை பற்றி வெளியில் வராத பல விஷயங்கள் வெளியில் வரத்தான் செய் நீங்கள் ஊழல்களுடன் பேசி நீங்கள் எந்த விதத்தில் தனிப்பட்டாலே நீங்கள் மோசமான வாழ்க்கையை நடத்தி இருக்கின்றீர்கள் அப்படின்னு வருமா வராதா எல்லோரும் பேச எல்லோருக்கும் தெரிஞ்சு சமது இந்த காரை இம்போர்ட்டட் காரை கொண்டு வந்தார் பிஎன்டபிள்யூ அதை கொண்டு வந்தோன்னா அதுக்கு என்ட்ரி டேக்ஸ் இங்கே கட்டணும் நான் கட்ட மாட்டேன் அப்படின்னு அதை இம்போர்ட் பண்ணுறதுக்கு நான் கட்ட முடியாதுன்னார் கோர்ட்டு கட்டி தான் ஆகணும்னு அதுக்கு வந்து பெனல்ட்டி கட்ட மாட்டேன்னார் அதுக்கு நீ கட்டி தான் ஆகணும் கோர்ட்டு சொல்லியாச்சு அது கட்டியாச்சு ரைட் அப்போ நீங்கள் ஒரு காரை இம்போர்ட் பண்ணி அதுக்கு சட்ட ரீதியாக செலுத்தப்பட வேண்டிய வரியை கூட செலுத்துறதுக்கு உங்களால் முடியலை நீங்கள் உங்களுக்கு மனசு இல்லை அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றீர்கள் அப்படின்னா நீ சட்டத்துக்கு கட்டுப்பட அப்போ வந்து கோர்ட் எழுத்து நம்ம சொல்லிது ஒரு வரி ஏய்ப்பு என்பது தேச விரோதம் அப்படின்னு சொல்லிது இதே வார்த்தையை இட் இஸ் ஆன்டி நேஷ்னல் டு சீட் தி பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் அப்படிங்கிறத பற்றி சொல்லிது ஸோ அது அவருக்கு அதை பற்றி பேசுவாங்களா பேச மாட்டாங்களா நீங்கள் என்ன பரம யோ யோகியனா இன்னும் ரெண்டு மூணு விஷயம் சொன்னேன் சின்ன சினிமாவில் அவர் ஒரு கேஷ்லேயே வாங்கினது அஞ்சு கோடி வாங்கியிருக்கார் அது அவர் அப்போ என்ன ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணும்பொழுது கிடைச்சது அஞ்சு கோடி வாங்கியிருக்கேன்னு ஆமாம் அஞ்சு கோடி வாங்கினேன் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒத்துட்டுருக்கார் இப்போ நீ ராஜவேல் நீங்கள் வந்து ஏதோ உங்களுக்கு வரப்போகிறது பணம் அப்படின்னு சொன்னால் ஏதோ யாரோ கொடுக்குறேன்னு சொன்னீங்க ரெண்டு லட்சம் வரைக்கும் தான் வாங்கலாம் ராம ரெண்டு லட்சம் தான் வரைக்கும் வாங்கலாம் கேஷாக அதுக்கு மேலே என்ன செக்காகோ கிராஸ்டி செக்கோ டிமாண்ட் டிராஃப்ட்டு அல்லது அக்கௌண்ட்டுக்கு அக்கௌண்ட்டு அப்படி வரணும் அப்படி தான் பண்ண முடியும் ஆனால் அஞ்சு கோடி வாங்கினேன் அதுக்கு என்ன பெனல்ட்டி கட்டணும்னு சொல்லிட்டு கோர்ட்டு உத்தரவு போட்டது ரெண்டு மூன்றாவதாக பதினஞ்சு கோடி அவருடைய வருமானத்தை காமிக்கவே இல்லை அப்படின்னு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவருக்கு ஒன்றரை கோடியோ நோ இது பெனல்ட்டி போட்டுவிடுது டேக்ஸையும் கட்டணும் அதுக்கப்புறம் பெனல்ட்டி அந்த மாதிரிலாம் வந்தது அதுக்கு அவர் என்ன சொன்னார் ஆமாம் நான் வந்து வரி ஏற்பி செய்தது உண்மை ஆனால் நீங்கள் எப்போ கேட்குறீங்க இந்த கேள்வியை சட்ட ரீதியாக இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே தான் நீங்கள் வந்து யூ கேன் டூ த ரீபனிங் ஆஃப் அசஸ்மெண்ட் முடிஞ்சு போன அசஸ்மெண்ட்டை ரீஓபன் பண்ணுறதுக்கு ஒரு காலவரண நிர்ணயம் என்பது இருக்கின்றது அதை தாண்டி நீங்கள் கேட்குறீங்க ஆனால் நான் எப்படி நான் அதை கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு அந்த ரைட்டே கிடையாது அப்படிங்கிறது இப்போ பதினஞ்சு கோடி மன்ன வருமானம் வந்தது உண்மை அதை காமி கணக்கில் காமிக்காதது உண்மை ஆனால் சட்டை சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை பயன்படுத்தி நீங்கள் வந்து அந்த லா ஆஃப் லிமிடேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் எஸ்கேப் பண்ணுறதுக்கு பார்க்குறீங்க அது கோர்ட்டில் இப்போ போயிட்டுருக்கு இப்போ ஸ்டே கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன் இது இப்போ வரப்போகுன்றது நான் டீட்டெயில்ஸ்லாம் வரும் பட் அவர் ஒத்துண்டது பதினஞ்சு கோடி எஸ் ஐ ஹவ் சப்ரஸ்டி இன்கம் டு த ஒன் ஆஃப் அபவுட் ஃபிஃப்டீன் க்ரோர்ஸ் இப்படிலாம் நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் பண்ணியிருக்கும்பொழுது நீங்கள் எப்படி சார் பெரிய பரம யோகியன் அப்போ நீங்கள் பண்ணது தப்பு ஆனால் தப்புக்கு ஒரு பிராய ஏதோ ஒரு ஓட்ட ஒன்று இருக்குது ஒரு சட்டத்தில் அதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அப்போ எந்த விதத்தில் நீங்கள் நேர்மையான வர அஞ்சு கோடி கேஷ் வாங்க முடியுமோ கேட்குறேங்க சார் ஓ எல்லாருக்கும் சட்டப்படி ரெண்டு லட்சம் வரைக்கும் தான் வாங்கலாம் அஞ்சு கோடி வாங்கியிருக்கேன் அப்படின்னு அவரே ஒத்துக்கிறாருன்னா அப்போ ஓட்டசெப் மீன் ஸோ நீங்கள் முதல்ல இப்போ பரம யோகியன் அப்படிங்கிறது நீங்கள் இப்போ ப்ரூவ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அவன் இது அரசாங்கம் அரசாங்கத்தில் ஆயிரம் பேர் ஏதோ தப்பு பண்ணுவான் ரைட்டு பண்ணுவோம் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் அந்த தகுந்த நடவடிக்கைகள் அப்போ இருக்காங்க எடுக்க வேண்டியது எடுப்பார்கள் ஆகவே அவங்களெல்லாம் அவன் பண்ண ஊழல் பண்ணா இவன் ஊழல் பண்ணால் நீங்கள் ஊழல் பண்ணதெல்லாம் யார் தனிப்பட்ட முறையில் இன்னும் ஒன்றும் உங்களுக்கு பதவியும் கிடையாது அரசாங்கத்துக்கு உங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் நீங்கள் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையிலே இந்த மாதிரிலாம் தவறுகள் எழுத்திருக்கின்றீங்க நான்லாம் இதெல்லாம் பேசுகிறேன்னு சொன்னால் ஏதோ வேணோதானோன்னு நான் பேசலை இப்போ பேப்பர்ஸில் வந்த செய்தி தான் நான் சொல்கிறேன் ஆகவே அதை தான் நான் பேசுகிறேன்னு ஒழிய நானா ஏதோ கற்பனை பண்ணி ஏதோ நான் புருடால்தான் விடலை வந்த செய்தியை பற்றி நான் பேசுகிறேன் அந்த உண்மை அந்த செய்தி இது உண்மைன்னா உண்மை தப்புன்னா தப்பு அவ்வளோதான் ஆகவே நீங்கள் எப்படி இப்போ அரசாங்கத்தில் அரசாங்கத்தை கூட சொல்லி டிஎம்கே ஏடிஎம்கே இவங்களுடைய ஊழல் பட்டியலை கொடுத்து இவர் என்னோ போய் தா பரம யோகியம் மாதிரியும் அவங்களாம் ஐயோ ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கவர்னர்கிட்ட போய் கொடுக்குறேன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து பொதுமக்கள்கிட்ட இவரை பற்றி இதுவரைக்கும் தெரியாது சமாச்சாரங்கள் வெட்டவடியாக வரத்தாமல் வரும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த சந்திரசூட் ஓய்வு பெற்றிருக்கிறார் அவர் குறித்து இரண்டு விதமான கருத்துகள் வருது அதை எப்படி பார்க்குறீங்க ரெண்டு விதமான கமெண்ட்ஸும் அவரை பற்றி வர தான் செய்கின்றது ஆமாம் நான் உதாரணமாக நான் ஒருத்தர் உங்களுடைய தொலைக்காட்சியில் பேசன்னு நினைக்கிறேன் இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி அபாலிஷன் அது தான் நான் நம்ம நான் நான் ஆரம்பம் தெரிஞ்ச என்னுடைய கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்ட் இஸ் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி ஷுட் பி அபாலிஷ்டு ஹவவர் அது சட்ட ரீதியாக எப்படி செய்ய முடியுமோ அதை தான் பண்ண பண்ண முடியுமான்னா பண்ணுவதற்கு வாய்ப்பு மிக மிக அரிது என்பது தான் என்னுடைய கருத்து ஆனால் அதை வந்து அவரை ஒன்றும் அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொவிஷன்ஸ் ஆட்டுகள் இருக்க கான்ஸ்டியூஷன் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ்னால் அது அது அப்ளை ஆகாது இது அப்ளை ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டிஸ்கிரிப்ஷனி பவர் ஆஃப் பிரசிடெண்ட்னால நீங்கள் வந்து டிஸ்மிஸ் பண்ணலாங்கிற மாதிரிலாம் சொன்னதுங்கிறது ரொம்ப தவறானது அதனால் க்யூரேட்டிவ் பெடிஷன் இப்போ வந்து இது போட்டுருவாங்க இப்போ ஜே ஜேஎன் கே இப்போ த்ரீ செவன்ட்டி பாஸ் பண்ணது தப்பு அது அதை ரெஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெசல்யூஷன் போட்டிருக்காங்க அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது டெஃபினட்டாக இது வந்து கியூரேட்டிவ் பெடிஷன் வரும் அதை பற்றி ஏன்னா பெரிய பெரிய எமிரன்ட் ஜூரிஸ்டெல்லாம் இந்த அவர் சொன்ன காரணங்கள்லாம் மிக தவறானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட் அதனால் அதை வந்து சிம்பிளாக இக்னோர் பண்ணிவிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுங்கிறது இயற்கையில் ஐ திங்க் இன்றைக்கி ஜுடிஷியல் ஓவர் ரீச்ங்கிறது அவர் மூலமாக இன்னும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதாக தான் நான் நினைக்கிறேன் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா நான் ஒரு ப்ரைவேட்டு ஒரு வீட்டில் எங்கள் வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுன்னா நான் தான் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தேன் அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு இது ஸ்டேட்டாக இருந்ததுன்னா சீஃப் மினிஸ்டரை கூப்பிடுறது சென்ட்ரல் கே சென்ட் என்ன சுப்ரீம் கோர்ட்டாக இருந்ததுன்னா ப்ரைம் மினிஸ்டரை கூப்பிட்றது இதெல்லாம் எப்படி சார் இது ஒரு பிள்ளையார் சேவத்துக்கு வந்து நீங்கள் பூஜை பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அவரை கூப்பிடறதுங்கிறது இதான் கல்யாணங்க நிகழ்ச்சிகள் அப்படின்னா நிறைய ஒரு பொது நிகழ்ச்சின்னு ஒன்று இருக்கும்பொழுது அந்த மாதிரி சமாச்சாரத்துக்கு எல்லோரும் வருவாங்க அதாவது இப்போது கல்யாணம் இந்த மாதிரி பொது நிகழ்ச்சியில் பழகியார்கள்லாம் தனிப்பட்ட வீட்டுக்கு போகக்கூடாதா ஆமாம் அப்படி தான் அப்படி தான் நான் அப்படி தான் பண்ணுவேன் என்னோட தனிப்பட்ட உரிமை அது அப்படின்னு அவர் பேசினாலும் கூட அது வந்து பெரிய க்ர அவர் எகென்ஸ்டான கிரெடிசிசமாக ஆகிவிட்டது அவர் அதை எதுக்காக ப்ரைம் மினிஸ்டரை கூப்பிடணும் சார் ஏன்னா நான் பழைய கதையெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் சதாசிவம் அவர் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து ரிட்டையர் ஆனார் அவர் வந்து அப்போ என்ன சொல்லப்பட்டதுன்னா அமித்ஷாவுக்கு அவர் ரொம்ப உதயவரமான ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கவர்னர் ஆஃப் கேரளா போட்டு விட்டாங்க அப்புறம் கோகாய் அவருக்கு இப்போ எம்பியாக உட்காண்ட்ருக்கார் அவர் ஸோ இதுமாதிரி ஏதோ ஒரு குட் ப்ரோக்கோ நான் இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பேன் நீங்கள் அதுக்கு தகுப்பில் பார்த்துங்க எதிர்காலத்தில் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ ஒரு எண்ணப்பாடோடு செயல்படுகின்றது அப்படிங்கிற சந்தேகம் வரத்தான் செய்யும் அதனால் இந்த ஜட்ஜ்மெண்ட்டு த்ரீ செவன்ட்டி சரி கிடையாது அதே போல் ராமர் கோயில் நான் நான் வந்து ராமர் கோயில் அந்த இடத்துல கட்டினேன் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு நான் வரவேற்று தான் பேசினேன் இப்போவும் வரவேற்கின்றேன் ஆனாலும் கூட அந்த ஜட்ஜ்மெண்ட்டு என் கையெழுத்தே போடலை யாரும் அஞ்சு பேர் இருக்கின்றியா யார் கையெழுத்தும் அது கிடையவே கிடையாது அதில் இவர் இவரும் இன்க்ளூசிவ் தான் அது அதுக்கு என்ன சொல்கிறார் இந்த ஜட்ஜ்மெண்ட் நான் கொடுத்துக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நான் வந்து சாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணேன் தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணேன் என்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்குறதுன்னா பேஸ்டான் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸு லீகல் பண்ண இஷ்யூஸு டாக்குமெண்ட்ஸு எவிடன்ஸஸ் இதெல்லாம் விஷயம்தான் கொடுக்க முடியும் ஏன் நான் வந்து சாமியை கும்பிட்டேன் எனக்கு நல்ல தெளிவு கிடைச்சது நான் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தேன்னு சொன்னால் ஒத்துவாங்களேன் சார் நாளைக்கு ஒரு நான் ஹிண்டு லேட்டஸ்ட்டு ஒரு முஸ்லீமோ அந்த கிறிஸ்டியனோ உட்காண்டு நான் அல்லாவை துதித்தேன் நான் இயேசு பிரானை வணங்கினேன் அதனால் எனக்கு இந்த நல்வழி கிடைத்தது அதனால் இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னால் யாரா என்ன சார் சொல்லுவாங்க அப்போ வந்து எவ்வளோ கடுமையான விமர்சனமாக வரும் இதெல்லாம் யாரும் பேசாமே அப்படியே போயிடுறது இதெல்லாம் ஏற்கவே முடியாது சார் இது நீங்கள் எவிடன்ஸ் நான் கொடுத்தேன் அதெல்லாம் எனக்கு பார்த்தேன் மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தெல்லாம் சரியாக இருந்தது ஆகவே இந்த ஜட்ஜ்மெண்ட்டு இந்த இந்த ஜட்ஜ்மெண்ட்டு ராமர் கோயில் எனக்கு கட்டத்தான் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் பரவாயில்ல நான் சாமியை கும்பிட்டேன் அவர் எனக்கு ஐடியா கொடுத்தார் நான் வந்து ஜட்ஜ்மெண்ட்டு போட்டேன்னா என்ன சார் அர்த்தம் அது ஐ திங்க் அதே மாதிரி அந்த யாருக்கு எந்த பெஞ்சுக்கு எந்த கேஸ் போகணும் அப்படின்னு இதெல்லாம் எல்லாத்தையும் டிசிஷன் இவரே எடுத்திருக்காரு அதுவும் முக்கியமான கேசஸ் எல்லாம் சீனியர் ஜட்ஜஸை கொடுக்காமல் யார் பிளையபுளோ அந்த மாதிரி சில பேருக்கு எல்லாம் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஜட்ஜஸ் எல்லாமே பேசுகிறாங்க அந்த எமினண்ட் ஜூலிஸ்டெலாம் பேசுகிறாங்க இதெல்லாம் நம்ம கணத்தில் கொள்ளலாம் அதனால் எனக்கு பெரிய வருத்தம் வருத்த இப்போ வந்து ட்ரம்ப்பு ஆமாம் வந்திருக்கார் அவரை பற்றி பேசும்போது நிறைய கேசஸ் எல்லாம் இன்னுமே அவருக்கு சாதகமாக வரும் ஏன்னா நம்ம ஜட்ஜஸ்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணும்பொழுது இவருக்கு தேவையான ஆட்களை அப்பாயின்ட் பண்ணுவாங்கண்ணா அதேமாரி டெல்லிலையும் யா அரசாங்கத்துக்கு தேவையான ஜட்ஜஸ்லாம் போட்டு சரி பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது பல காலமாக பேசப்பட்டிருக்கிறது இது வந்து அப்போ இந்த ஜஸ்டிஸுங்கிறது இட் ஷுட் பி அது வந்து இட் ஷூட் அப்பியர் டு பி ரியலி ப்ராப்பர் ஜட்ஜ்மெண்ட் அப்போ தான் ஒரு ஜஸ்டிஸாக இருக்க முடியும் இட் ஷுட் ஆல்சோ அப்பியல் டு பி ஜஸ்டிஸ் மஸ்ட் பி டன் அட் மஸ்ட் ஆல்சோ பி அப்பியர் டு பி டன் அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியலை ஸோ நிறைய அவரை பற்றி விமர்சனங்கள் அஃப்கோர்ஸ் நிறையா கான்ட்ரவர்ஸி இல்லாத இஷ்யூஸெலாம் அவர் வந்து ஜட்ஜ்மெண்ட்லாம் நானாக தான் கொடுத்துருக்காரு அரசாங்கத்தை கண்டித்த எதுவும் அவருக்குல்ல ஒரு அதான் சார் ரெண்டு மூணுதில் பண்ணினாலும் கூட முக்கியமான இஷ்யூஸ் சாமி வந்து எனக்கு ஐடியா கொடுத்தா அதனால நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தேன்னு சொன்னேன் எப்படி சார் சரியாக வரும் சொல்லுங்கள் பாப்பா எல்லாம் ஏற்க முடியுமா அதே போல் பிரைம் மினிஸ்டர் தன்னோட வீட்டுக்கு பிள்ளையார் சேதத்துக்கு பூஜை பண்ணுறதுக்கு வாங்கன்னு கூப்பிட்றதுங்கிறதெல்லாம் இதெல்லாம் கேள்வியேப்படாது சமாச்சாரம் சார் ஜட்ஜு வீட்டில் கல்யாணம் நடக்கிறது ஏதோ முக்கியமான விஷயங்கள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது அப்படின்னா எல்லோரும் வருவாங்க அதில் இவரும் அந்த மாதிரியும் ப்ரைம் மினிஸ்டர் வருவார் எல்லோரும் வருவாங்க ஆனால் அதை தாண்டி இவரை உண்டிய கூப்பிடுறதுன்னு இதெல்லாம் வந்து உதாரணத்துக்கு சில விஷயங்கள் சொன்னீங்க சதாசிவம் வந்து கவர்னர் ஆகிட்டார் அது இல்லை இல்லை அவருக்கு ஒன்றும் கிடைக்கலன்னா கூட அவர் பண்ணின அவர் கொடுத்த சில ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் டெஃபினட்டாக என்றைக்கும் கொஸ்டனபுலாக தான் இருக்கும் அது தட் உல் பி தட் இஸ் பீங் ஸ்க்ரூட்டனைஸ்டு பை இந்த லீகல் பண்டிட்ஸ் அப்படிங்கிறது அதெல்லாம் அவங்கவுங்க தெளிவாக சொல்லிகிட்டே தான் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் பார்க்கணும் கருத்துக்களை பார்க்க முடியாது நன்றி சார் நன்றி சார் தேங்க்யூ சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர் தடைகள் ஆயிரம் கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கிரன் பதிப்பகத்தில் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு